வணக்கம், வெல்கம் டு உதயஸ்பி பெயிண்டிங். நம்ம சேனல் ஒரு பெயிண்டிங் சேனல். இதில் ஃபேமஸ் பர்சனாலிட்டிலாம் நம்ம பெயிண்ட் பண்ணிட்டுருக்கோம். அது தவிர ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட் பெயிண்டிங்கும் பண்ணுறோம். ஜஸ்ட் 500 ரூபீஸில் உங்கள் மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்கள் பெயிண்டிங் கிஃப்ட் பண்ண விரும்புனீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலமா காண்டக்ட் பண்ணலாம். அண்ட் எவ்ரி வீக்கெண்ட் நம்ம டிராயிங் கிளாஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் நீங்கள் அந்த டிராயிங் கிளாஸை மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு 2D ஆப்ஜெக்டை எப்படி 3D ப்ரெசென்ட் பண்ணலான்றது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது நம்மளோட செகண்ட் டிராயிங் கிளாஸ். ஆல்ரெடி ஃபஸ்ட் டிராயிங் கிளாஸில் டிராயிங்கோட பேசிஸை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். அதை நீங்கள் பார்க்காம மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மேலே ரைட் கார்னரில் ஐஐகானில் லிங்க் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ எண்டில் இந்த டிராயிங் கிளாஸோட பிளேலிஸ்ட் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி நம்ம ஒரு ஆப்ஜெக்டை எப்படி 3D ப்ரெசென்ட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இது ஒரு ஆப்ஜெக்டை நம்ம 3D காட்டுறதுக்கு 5 முக்கியமான விஷயம் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. பெர்ஸ்பெக்டிவ், டெப்த், லைட்டிங், ஷேடோ அண்ட் ரிஃப்ளெக்ஷன். இது அஞ்சுத்தையும் நம்ம கவனம் செலுத்தினா ஒரு ஆப்ஜெக்ட் உங்களுக்கு 3D தெரியும். ஃபர்ஸ்ட், பெர்ஸ்பெக்டிவ். நம்ம எந்த ஆங்கிள்லேருந்து பார்க்குறோன்றது தான் அந்த பெர்ஸ்பெக்டிவ். இப்போ ஒரு யானை இருக்குன்னா அந்த யானையை நம்ம ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது வேறு ஷேப்பில் தெரியும், டாப்லேருந்து பார்க்கும்போது வேறு ஷேப்பில் தெரியும், சைடில் பார்க்கும்போது வேறு மாதிரி தெரியும், பேக்கில் பார்க்கும்போது வேறு மாதிரி தெரியும். ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம எந்த ஆங்கிள்லேருந்து பார்க்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஆப்ஜெக்டோட ஷேப் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் பெர்ஸ்பெக்டிவ். நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டை வரைய போகிறதுக்கு முன்னாடி எந்த ஆங்கிள்லேருந்து பார்த்து வரையிறீங்கன்றது தான் பெர்ஸ்பெக்டிவ். ஒரு ஆப்ஜெக்டோ இல்லை ஒரு லேண்ட்ஸ்கேப்போ நீங்கள் வேறு வேறு பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது அதோட ஷேப்போ அதோட வியூவிங் ஆங்கிளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு வழியாக டெய்லி ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ ஆஃபீஸ்க்கோ போயிட்டுருக்கீங்கன்னு வச்சுங்களேன், அந்த ரோடை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும், அந்த வியூ எப்படி இருக்கும்னு நல்லா தெரியும். அப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ரெஸ்டாரண்ட் புதுசாக ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் அந்த ரெஸ்டாரண்ட் போனதில்லை, அது ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயோ இல்லை செகண்ட் ஃப்ளோர்லேயோ இருக்குது. முதல் முறையாக அந்த ரெஸ்டாரண்ட் போயிட்டு அங்கேருந்து அந்த ஜன்னல்லேருந்து இந்த ரோடை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு புது வியூ தெரியும். அந்த இடத்த இதுக்கு முன்னாடி பார்க்காத ஒரு அனுபவத்தை உங்களுக்கு தரும். ஆல்ரெடி அந்த ரோட்டில் நீங்கள் போனதுனால உங்கள் பிரெயின் அது உங்களுக்கு தெரிஞ்ச இடம்னு சொல்லுமே தவிர வியூவிங் ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது அது ஒரு புது அனுபவத்தை தான் தரும். ஸோ அதுதான் பெர்ஸ்பெக்டிவ். நம்ம ஒரு லேண்ட்ஸ்கேப்போ ஒரு ஆப்ஜெக்டோ வரையும் போது எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பார்த்து நம்ம வரைய போகிறோம் அப்படின்றத டிசைட் பண்ணணும். செகண்ட் திங், டெப்த். அந்த ஆப்ஜெக்ட் எவ்வளோ கிட்ட இருக்குது, எவ்வளோ தூரத்தில் இருக்குன்றது தான் டெப்த். டிராயிங்கை பொறுத்த வரைக்கும் ஹைட் வித் 2D தான் இருக்குது. அதை 3D நம்ம காட்டுறதுக்கு டெப்த்துன்ற ஒரு விஷயத்தை நம்ம கன்வே பண்ணணும். டெப்த்தை நம்ம 2D டிராயிங்கில் எப்படி கொண்டு வரலான்னு பார்த்தீங்கன்னா அதோடய சைஸை வச்சு தான் நம்ம கொண்டு வர முடியும். சின்னதாக வரைஞ்சால் அது தூரத்தில் இருக்குன்னு அர்த்தம், பெருசாக வரைஞ்சால் அது கிட்ட இருக்குன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு டிராயிங்கில் ஒரு ஃப்ராக் வரைகிறீங்க, அது பக்கத்தில் அதே சைஸில் ஒரு எலிஃபெண்ட் வரைஞ்சிங்கன்னா அந்த எலிஃபெண்ட் சின்னதாக இருக்காதா அர்த்தம் கிடையாது, அந்த எலிஃபெண்ட் தூரத்தில் இருக்குன்றதா அர்த்தம். ஸோ நம்மளோட பிரெயினுக்கு தெரியும் அந்த எலிஃபெண்ட் பெருசுன்றது. ஸோ ஃப்ராக் அண்ட் எலிஃபெண்ட் நீங்கள் வரையும் போது இந்த எலிஃபெண்ட் தூரத்தில் இருக்குது, ஃப்ராக் உங்கள் கிட்டே இருக்குன்றது உங்கள் பிரெயின் புரிஞ்சுக்கும். இன்னொரு விதமாக டெப்த்தை நம்ம எப்படி காட்டலாம் அப்படின்னா, தூரத்தில் இருக்க ஆப்ஜெக்ட் கொஞ்சம் பிளர்ராக இருக்கும், கிட்ட இருக்க ஆப்ஜெக்ட் ஷார்ப்பாக இருக்கும். ஸோ இப்படியும் நம்ம காட்டலாம். இப்போ நம்ம பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் டெப்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். மெயினாக ஒரு ஆப்ஜெக்டை 3D ஃபீல் பண்ண வைக்கிறது லைட்டிங் அண்ட் ஷேடோ தான். அது ரொம்ப முக்கியம். நார்மலாக லைட்டிங் வந்து நமக்கு மேலே தான் இருக்கும், ஈவன் சன்லைட் மூன் லைட் எதாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம ஒரு ரூமில் இருந்தாலும் சரி, மேக்ஸிமம் நம்மளோட வீட்டிலலாம் லைட் வந்து மேலே தான் இருக்கும். ஒன்று இந்த சைட்லேருந்து லைட்டிங் இருக்கும், இல்லை இந்த சைட்லேருந்து இருக்கும், ஏதாவது ஒரு ஆங்கிள்லேருந்து தான் லைட்டிங் வரும். லைட்டிங் அந்த ஏரியாவை நம்ம ஷேட் பண்ணவே கூடாது. ஸோ அந்த இடத்த பிளாங்காக விட்டுறணும். அண்ட் லைட்டிங் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஷேடோ இருந்தே ஆகும். லைட்டிங் எந்த ஆங்கிளில் இருந்து வருதோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் ஷேடோ இருக்கும். நம்ம பென்சில் டிராயிங் இல்லைனா ஷேடிங் எதாவது பண்ணும்போது லைட்டிங் ஏரியாவை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதனால் அந்த ஏரியாவை மேக்ஸிமம் பிளாங்காக விட்டுறது நல்லது. அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஏரியா ஷேடோவை நம்ம டார்க்கர் கொடுக்க கொடுக்க லைட் அதிகமாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ பெர்ஸ்பெக்டிவ், டெப்த் அண்ட் லைட்டிங் இதை மூணுமே கொடுத்தாச்சு. இதுக்கு அடுத்தபடியான ஒரு விஷயம் என்னென்னா ரிஃப்ளெக்ஷன். ரிஃப்ளெக்ஷன்ற ஒரு மேட்டரை ரொம்ப ப்ரொஃபஷனலான ஆர்டிஸ்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. நார்மலாக நம்மலாம் வரையும் போது அதை அந்த அளவுக்கு கேர் எடுத்துக்க மாட்டோம். பட் நீங்கள் ரிஃப்ளெக்ஷன் ஒரு டிராயிங்கில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதோடய குவாலிட்டியே பயங்கர அழகாக இருக்கும். ஒரு 3D ஆப்ஜெக்ட் பண்ணும்போது ரிஃப்ளெக்ஷனோட ப்ளே அங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிஃப்ளெக்ஷன் தான் அந்த மெட்டீரியல் என்ன, அதோட டெக்ஸ்சர் என்னன்றது நம்ம காட்டும். ஒரு கிளாஸியான சப்ஜெக்ட்டுக்கு ரிஃப்ளெக்ஷன் ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதே ஒரு மேட் ஃபினிஷோ இல்லை பிளாஸ்டிக் மாதிரியான ஒரு மெட்டீரியலுக்கு ரிஃப்ளெக்ஷன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சில ஆப்ஜெக்ட்டுக்கு ரிஃப்ளெக்ஷனே விழுகாது. ஸோ அதை வச்சு அது என்ன மாதிரியான மெட்டீரியல், எந்த மாதிரியான டெக்ஸ்சரில் இருக்குன்றதை நம்ம ஒரு டிராயிங்கில் கன்வே பண்ண முடியும்.
ஸோ இந்த அஞ்சு விஷயம் நம்ம டிராயிங் பண்ணும்போது ஒரு ஆப்ஜெக்ட் மேலே நம்ம அப்ளை பண்ணோன்னா அந்த ஆப்ஜெக்ட் அப்படியே 3D மாதிரியான ஒரு லுக் அண்ட் ஃபீல் கொடுக்கும். ஸோ இப்போ நான் உங்ககிட்ட சொன்ன விஷயத்தை இப்போ நம்ம ஒரு சர்க்கிள் பண்ணி அதை நம்ம வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு சர்க்கிள் வரைஞ்சாச்சு அண்ட் இந்த சர்க்கிள் இப்போதைக்கு வந்து 2D ஆப்ஜெக்டாக தான் இருக்குது, வெறும் ஹைட் அண்ட் லென்த் மட்டும்தான் இருக்குது, இதுக்கு டெப்த் கிடையாது. ஹைட் இருக்குது, இது ஹைட் அண்ட் இது வந்து வித். இப்போ நமக்கு தேவையானது டெப்த், அதாவது இதோட லென்த். இது நமக்கு தெரியாது, ஓகேங்களா? இப்போ இது வந்து 2D ஆப்ஜெக்டாக இருக்குது. 2D ஆப்ஜெக்ட் சர்க்கிள். சர்க்கிள் நம்ம வந்து எந்த மாதிரியான பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ அம்மா நமக்கு தோசை சுட்டு கொடுக்குறாங்க, அந்த தோசையை டாப் ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது சர்க்கிளாக தெரியும். இதுவே சைடு ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது அது ஒரு எலிப்ஸாக தெரியும். இப்படி தானே இருக்கும் தோசை தட்டில் வச்சா. இதே வந்து இந்த தோசையை நம்ம ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்லேருந்து பார்த்தோம்னு வச்சிங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மட்டும்தான் தெரியும், சின்னதாக திக்காக தெரியும். ஸோ இது பெர்ஸ்பெக்டிவ், எந்த ஆங்கிள்லேருந்து அந்த தோசையை பார்க்குறோன்றது. தோசை வந்து ஒரு 2D ஆப்ஜெக்ட், அதுக்கு ஹைட் அண்ட் வித்து மட்டும்தான் இருக்குது. அதுவே வந்து ஸ்பியர், இந்த சர்க்கிளில் நம்ம வந்து 3D ஆப்ஜெக்டாக பார்த்தா ஸ்பியராக இருக்கும். ஸ்பியர் அது எந்த சைட்லேருந்து பார்த்தாலும் சரி, ஸ்பியருக்கு பெர்ஸ்பெக்டிவே இல்லை, எந்த பெர்ஸ்பெக்டிவ் ஆங்கிள்லேருந்து பார்த்தாலும் சரி ஸ்பியர் ஸ்பியராக மட்டும்தான் தெரியும், அதுக்கு ஷேப் மாறாது. மற்ற ஜியோமெட்ரிக்கல் ஷேப் எல்லாமே நம்ம ஒரு ஒரு ஆங்கிள்லேருந்தும் பெர்ஸ்பெக்டிவ் ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போதும் வேறு வேறு ஷேப்பில் தெரியும், பட் ஸ்பியருக்கு ஒரே ஷேப் தான் தெரியும். ஸோ இப்போ நம்ம வந்து பெர்ஸ்பெக்டிவ் இந்த சர்க்கிளுக்கு ஸ்பியருக்கு தேவை கிடையாது. அண்ட் இதோட டெப்த் வேணால் நம்ம கால்குலேட் பண்ணலாம். டெப்த் எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, இதோட இன்னொரு ஆப்ஜெக்ட் இருந்ததுன்னா அதை வச்சு கம்பேர் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டீ கப் இருக்குன்னா, தூரத்தில் இருக்குன்னா சின்னதாக வரைஞ்சிக்கலாம் ஒரு டீ கப். இதே டீ கப் கிட்டே இருந்ததுன்னா பெருசாக வரைக்கலாம், இதுக்கு ஈக்குவலான வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த ஆப்ஜெக்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்ற டெப்த்தை இதில் காட்ட முடியும். அண்ட் அடுத்த விஷயம் என்னென்னா, லைட்டிங். மேக்ஸிமம் லைட் சோர்ஸ் வந்து டாப் ஆங்கிள்லேருந்து தான் வரப்போகுது, மேபி சன்லைட், டியூப்லைட், வாட் எவர், எதாக இருந்தாலும் ஒரு டாப் ஆங்கிள்லேருந்து வரப்போகுது. இந்த ஆங்கிள்லேருந்து தான் நமக்கு லைட் வருதுன்னா, ஸோ இந்த ஆங்கிளில் நம்ம எதுவுமே டச் பண்ணக்கூடாது, மேக்ஸிமம் இந்த ஆங்கிள் ப்ரைட்டாக இருக்க போகுது. அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஆங்கிளில் நம்ம வந்து ஷேட் பண்ணிக்க போகிறோம். ஸ்பியர் எப்பவுமே சர்க்கிளாக இருக்கனால அந்த ஸ்பியரோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஷேட் பண்ணுற ஏரியாவும் சர்க்கிளாக இருக்கணும். ஸோ டார்க்லேருந்து லைட்டாக இருக்கும் ஷேடிங்கு. ஷேடோ வந்து ஆப்ஜெக்டில் மட்டும் இல்லாமல் ஆப்ஜெக்ட்லேருந்து ஃப்ளோர்லேயும் இருக்கும். ஸோ ஃப்ளோர் ஏரியாவும் நம்ம கவர் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல தான் லைட்டிங் இருக்கனால அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடு. ஸோ ஷேடோ எப்போவுமே 2D தான் இருக்கும், ஷேடோவுக்கு டெப்த்து கிடையாது. ஸோ 2D ஃப்ளாட் இமேஜாக தான் இருக்கணும். ஸ்பியருக்கு எப்போவுமே ஃப்ளாட் இமேஜ் வந்து சர்க்கிள் சொல்லியிருக்கேன்ல, சர்க்கிள் நம்ம எந்த பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் தோசை தட்டில் வச்சா எப்படி இருக்கு, எலிப்ஸ் ஷேப்பில் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இங்கே வரைஞ்சிக்கலாம். அதை ஃபுல்லாக அப்படியே ஷேப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஷேடோ நம்ம எப்படி ஸ்ட்ராங்காக கொடுக்கணும் இல்லை பிளெண்ட் பண்ணணுன்றது லைட்டிங்கை பொறுத்து. சாஃப்ட் லைட்டாக இருந்தால் அந்த ஷேடோவை நம்ம பிளெண்ட் பண்ணணும், இதுவே ஷார்ப்பான லைட் ஹார்ட் லைட்டிங்காக இருந்தால் இதை வந்து ஷார்ப்பாக வரைஞ்சிக்கலாம். ஸோ அது நம்ம முடிவு பண்ணுறது பொறுத்து, அந்த லைட்டிங் ரூம் லைட்டிங்காக இல்லை அவுடோரா, மத்தியான நேரமா சாயந்தர நேரமா, இது எல்லாமே இந்த ஷேடோவில் நம்ம வந்து டிஃபைன் பண்ணிட முடியும். ஓகே, இப்போ நம்ம லைட்டிங் கொடுத்தாச்சு, ஷேடோ கொடுத்தாச்சு, ஆல்மோஸ்ட் இந்த சர்க்கிள் வந்து ஒரு ஸ்பியர் ஷேப்புக்கு வந்துருச்சு. இதை நம்ம ரிஃப்ளெக்ஷன் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, இன்னும் இந்த பாலை டார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரிஃப்ளெக்ஷன் ஏரியா மார்க் பண்ணலாம். நீங்கள் இந்த மாதிரி பென்சில் ஷேடிங் இதெல்லாம் பண்ணும்போது நீங்கள் ஒரு எரேசரை வச்சு அந்த ரிஃப்ளெக்ஷன் ஏரியாவை அழிச்சிங்கன்னா அது மட்டும் ப்ரைட்டாக தெரியும். ஸோ அங்கே ரிஃப்ளெக்ஷன் இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் வரும். இல்லைன்னா மார்க்கர் இந்த மாதிரி ஒயிட்டனர் இந்த மாதிரி எதாவது வச்சு யூஸ் பண்ணலாம். நீங்கள் என்ன மாதிரியான மெட்டீரியல் வேணாலும் யூஸ் பண்ணுங்கள், ஆனால் கான்செப்ட் என்ன அப்படின்னா அந்த இடம் ப்ரைட்டாக ஒயிட்டாக இருக்கணும், ரிஃப்ளெக்ஷன் ஏரியா. ஸோ ரிஃப்ளெக்ஷன் சொல்லும் போது மோஸ்ட்லி நிறைய பேர் ரிஃப்ளெக்ஷன் வரைஞ்சிருப்பீங்க. அது எங்கே எல்லாரும் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஐபால் வரையும் போது. ஐபால் வரையும் போது ஐபால் பிளாக்காக வரைஞ்சிட்டு ஒரு ஏரியா மட்டும் ஒயிட் விடுவோம். ஸோ அதுதான் ரிஃப்ளெக்ஷன். ஸோ அந்த ரிஃப்ளெக்ஷனை நம்ம எல்லா மாதிரியான மெட்டீரியலையும் யூஸ் பண்ணலாம். என்ன மாதிரி கிளாஸியான மெட்டீரியலாக இருந்தால்
ஆர்டர் ரிஃப்ளெக்ஷன் போடலாம், இல்லைனா ஒரு மேட் ஃபினிஷிங்கான ஒரு மெட்டீரியலாக இருந்தால் ஒரு சாஃப்ட் ரிஃப்ளெக்ஷன் கொடுக்கலாம். ஸோ இப்படி கொடுக்கறது மூலிமா அந்த மெட்டீரியல் என்ன மாதிரியான மெட்டீரியல்ன்றது நம்ம காட்டலாம். ஸோ நான் இதை இன்னும் கொஞ்சம் ஷேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பாலை நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஷேட் பண்ணிவிட்டு இந்த ஒரு ஏரியாவில் மட்டும் சுத்தமாக டச் பண்ணாமல் இருக்கேன். ஸோ அது பார்க்குறதுக்கு ரிஃப்ளெக்ஷன் மாதிரி இருக்குது. ஸோ லைட்டிங் ஏரியா லைட்டாக இருக்கணும், அண்ட் ஆப்போசிட் ஏரியா ஷேடோவாக இருக்கணும், அண்ட் ரிஃப்ளெக்ஷன் ஏரியா இன்னும் ப்ரைட்டாக இருக்கணும். முடிஞ்சால் எரேசர் வச்சு அந்த இடத்துல சுத்தமாக இல்லாத அளவுக்கு கிளியராக நீங்கள் ஷார்ப் பண்ணிக்கங்க. ஷார்ப் பண்ணிங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் 3D இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிரும். இப்போ ஸ்பியருக்கு நம்ம ஈஸியாக வந்து பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி எல்லா ஷேப்புக்கும் நம்ம எப்படி இந்த 5 விஷயமும் நம்ம அப்ளை பண்ணுறோன்றதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு ஈஸியான ஒரு விஷயம் என்னென்னா, ஆல்ஃபாபெட் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி நீங்கள் 3D போட்டு அதுக்கு ஒரு ஆங்கிளில் ஷேடோ, ஒரு ஆங்கிளில் வந்து ரிஃப்ளெக்ஷன், ஒரு ஆங்கிளில் லைட்டிங், இதெல்லாம் வச்சு பாருங்கள். எந்த பெர்ஸ்பெக்டிவில் அந்த லெட்டரை எழுதுனா நல்லாயிருக்கும்ன்றதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் அதையும் நம்ம ஒரு கிளாஸில் நம்ம எடுக்கலாம். அண்ட் லாஸ்ட் கிளாஸ்லேயே நான் சொல்லியிருந்தேன், ட்ராயிங்கிறது வந்து ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், ப்ராக்டிஸ் பண்ண பண்ண அது டெவலப் ஆகிட்டே இருக்கும்ன்றதுன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனா எதை ப்ராக்டிஸ் பண்ணுறது, எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது, இது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ நான் இதை உங்களுக்கு அடுத்த கிளாஸில் சொல்கிறேன். இந்த கிளாஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இது தவிர ட்ராயிங் சம்மந்தமான வேறு விஷயம் ஏதாவது நீங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டாலும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள், நான் அடுத்த கிளாஸில் அதுக்கான ஆன்சர் எல்லாத்தையும் சொல்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, அப்போ தான் நீங்கள் அடுத்தடுத்த கிளாஸை மிஸ் பண்ணாமல் கற்றுக்க முடியும். உங்கள் வீட்டில் இருக்க குட்டி பசங்களுக்கு ட்ராயிங் பிடிச்சிருந்தாலோ, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ட்ராயிங் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தாலோ நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். ஹோப்ஃபுல்லி இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியுமா காசி, ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ, இது உதயா ஸ்பீட் பெயிண்டிங் அண்ட் நான் உதயா. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது.